நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதிகாச புராணங்களுக்கு உபபிரம்மணங்கள்னு பேர். உபபிரம்மணம் உபபிரம்மணம்னால் உபபிரம்மயதீதி உபபிரம்மணம். வேதத்தை விளக்கும், வேதத்துக்கு விரோத கருத்தை சொல்லாது. ஆனால் வேதத்தில் இருக்கிற கருத்து நமக்கு புரியாதா போல இருந்தால் அந்த கருத்தை நன்றாக விளக்கி சொல்லும். அதுதான் இதிகாச புராணத்துக்கு வேலை. அதனால் இதிகாச புராணம்லாம் வெறும் கட்டுக்கதை என்பதற்கு அல்ல, வேதம் சொன்னத்தையே அதை விளக்கமாக சொல்ல வந்திருக்கு. அது முதல் உபாங்கங்களில் முதல் இதிகாசமும் புராணங்களும். அடுத்து தர்மசாஸ்திரம், மனு தர்மசாஸ்திரம். மனு தர்மசாஸ்திரம்னு கேள்விப்படுறீங்களே, யார் போனால் தீட்டு, யார் பிறந்தா தீட்டு, யாரை யார் கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை யார் கல்யாணம் பண்ணிக்கூடாது, எந்த போய் சொல்லலாம், எந்த போய் சொல்லக்கூடாது, எந்தெந்த வர்ணத்தவன் எப்படி நடந்துக்கணும், உன் அனுஷ்டானம் என்ன, கர்மா என்ன, எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு ஒருத்தர் சொல்லணுமே, அதை எந்த அறிவியல் சொல்ல போகிறது? நேராக மனு சொல்கிறாரு இல்லையோ, உனக்கு என்ன ஆபத்து இப்படி பண்ணியானா வரும், பொய் சொல்லாதேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறதா, பௌதிக பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறதா, ரசாயன பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறதா, தாவர இயல் சொல்லிக் கொடுக்க போகிறதா? சொல்லவே சொல்லாது. அது எதுவுமே பொய் சொல்லாதே திருடாதேன்னு சொல்லாது. அதை ஒருத்தர் சொல்ல வேண்டாமா? யாரான ஒருத்தர் இந்த மாதிரி தான் நீ வாழணும், கண்டபடிக்கு வாழாதே. ஒரு மனுஷனை முதல்ல ஒழுக்க பாதைக்கு கொண்டாகணுமே. அந்த ஒழுக்கம் எப்படி வரும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதில் ஒழுக்கம் உயிர்னு ரெண்டு சொல் வந்திருக்கோம் இல்லையோ. உயிரை பற்றியும் அறிவியல் இல்லை, ஒழுக்கத்தை பற்றியும் இல்லை. அதனால தான் மேலே மெஞ்ஞானத்தை படிக்கணும் படிக்கணுன்றோம் இப்போ. ஆக இல்லறத்தை பற்றியும் இல்லை, நல்லறத்தை பற்றியும் இல்லை. அதில் இருக்குது எப்படி நாம் வாழ்கிறோம், பிருத்திவின்னா என்ன, அப்போ என்ன, தேஜஸ் வாயு, இது இதை பற்றினையும் சொல்லியிருக்கு. அதுக்கு எத்தனை வருஷம் நம்ம செலவழிக்கிறோம்? 15 வருஷம். ஒரு குழந்தைய கொண்டு போய் 3வது வயசில் சேர்த்துட்டோம்னா, அதுக்கப்புறம் 5வது வயசில் அது 1வது வந்துதுன்னா 12 வருஷம். ஆக 17 வயசு ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம், 21 ஆச்சு. அதற்கப்புறம் அவனுக்கு 2 வருஷமோ 3 வருஷமோ 24. ஆஞ்சு ஓஞ்சு ஓடி களைச்ச குதிரையாட்டம் அந்த பொண்ணோ பிள்ளையோ வந்து நிற்க போகிறா. இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன்னு வச்சே, என்ன இன்னும் பொண்ணு வேலைக்கு போலையா? அடுத்த கேள்வி வரும். இப்போ அடுத்த ஓட்டத்தை ஆரம்பிக்கணுமோ இல்லை? இப்போ தான் ஒரு ஓட்டம் முடிஞ்சதுனால் இந்த ஓட்டத்துக்குள்ளே அவள் எங்கே சீக்ஷா, வியாக்கரணம், சந்தா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறாளா? ஒழுக்கம் தெரிய போகிறதா? திருடாதே, பொய் சொல்லாதே, நேர்மையார், பெரியவளை விழுந்து சேவி, 4 பேர்கிட்ட நல்லதை கேட்டுக்கோ, இப்படி தான் பெருமாளுக்கு போனோம், இப்படி தான் இவாளுக்கு போனோம், 4 சொல்ல. அது சொல்கிறதுக்கு வழி இல்லையென்னால் போனால் போகிறது. 23 வயசு வரைக்கும் சொல்கிறதுக்கு வழி இல்லை, அவ்வளோ தானே. 23க்கு அப்புறம் 77 வருஷம் இருக்கேன். 1-2 சதாயுர்வை புருஷா, வேதம் சாஸ்திரம் நம்ம மனுஷனுக்கு 100 வயசு ஆயுசு கொடுத்துருது. என்னதான் இருந்தாலும் வெறும் 23 தானே எடுத்துன்னு போட முடியும், மிச்சம் 77 யாரும் எடுத்துன்னு போக முடியாது இல்லையா? நம்ம என்னமோ ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இது நடக்கலே, இழந்துட்டோம் இழந்துட்டோம்னு நினைக்கக்கூடாது. அது பக்தனுக்கு முதல்ல ஆகவே ஆகாது. ஆட்டமே இன்னைக்கு இல்லட்டா நாளைக்கு நடக்கும், நாளைக்கு இல்லட்டா நாளைக்கு நடக்கும். எல்லா பெரிய ஆச்சாரியர்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்க, நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனத்தை ஓஹோன்னு கொண்டு போய் அவள்கிட்ட சொல்லுப்போம், எல்லாம் 4 நாளில் சரியாக போயிடும், கவலைப்படாது. என்ன நிதானமாக சொல்கிறாளோ இல்லையோ, இந்த உலகத்தின் இயற்கையே அவளுக்கு புரிஞ்சு வச்சுருக்காப்போ. இது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு மாறத்தான் மாறும். இப்போ அப்படியே வான மேகமூட்டமாக இருந்ததுன்னா நாளைக்கு மாறித்தான் ஆகணும்னு எல்லாருக்குமே தெரியுமோ இல்லையோ? அதை பலத்தான் இந்த மனுஷ வாழ்க்கை. இன்னைக்கு துக்கமாட்டம் இருக்கும், நமக்கு இருக்கிற துக்கத்தில் நம்ம ஆச்சார இடத்துல போய், சுவாமி இந்த கட்டம் ஒத்துருக்குமே வரக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி கட்டம் நேர்த்திக்கு வரைக்கும் வந்ததில்லை, ஆனால் இப்போ இந்த கட்டத்தை பார்த்தா போகவே போகாதோன்னு இருக்குன்வா. அந்த சுவாமி சிரிச்சுண்டே, அது அப்படித்தான் இருக்கும்னு வரும். இதுக்காக உங்ககிட்ட வந்தேன் நமக்கு தோணிப்படும். இப்போ இது இப்படித்தான் இருக்குங்கிறது தான் எனக்கே தெரியறது சுவாமி, இது நீங்கள் சொல்லணுமானால் அவர் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லலை, அப்படித்தான் லோகம்னு சொல்ல வந்தார் அவர். அவர் நம்ம வாழ்க்கையில் மட்டும் கஷ்டமாக அவர் பார்க்குறார், அவர் வேலையே தினப்படி இப்படித்தானே எல்லாரும் வந்து வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு போகிறப்போ. அப்போ நன்னா பார்த்து வச்சுருக்கார், இவனே 10 நாள் கழித்து பத்திரிக்கை எடுத்துன்னு வரப்போகிறான், இப்போ இந்த மாதிரி சத்தம் கொண்டிருப்பான், அதை போய் இப்போ ஒத்தொத்தரும் சொல்கிறது கண்டு அவர் கலங்கினா நடக்குமா? அப்போ அப்போ இயற்கைங்கிறது அப்படியே மாறிக்கொண்டு தான் இருக்கும், வந்து கொண்டு தான் இருக்கும். ஒழுக்கம்னு சொல்லியிருந்தேனே, ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு அதை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணுமோ இல்லையோ? நிறைய வருஷம் இருக்குது, 23 வருஷம் வரைக்கும் இந்த படிப்பில் போனாலும் கவலை வேண்டாம். இப்போ நம்ம பிள்ளை சொல்கிறது கேட்கலையே, சின்ன வயசில் ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுத்தேனே, இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானே, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாளேன்னா 35 வயசுக்கு திரும்பி வருவா? எங்கேயும் யாரும் போயிட முடியாது. ஏன்னா ஜகத்தை பகவான் தங்கிட்ட வரும்படிக்கு தான் சிருஷ்டிச்சிருக்கார். முதல்ல அதை நன்னா நம்ம நம்பணும். அது தெரிஞ்சால் தான் பெரியவாளுக்கு சொல்கிறேன், இளைஞர்களுக்கு வேற பேசிப்போம். இப்போ நான் அது பேச தயாராக இல்லை. இப்போ அது என்ன, அதை சிருஷ்டிச்சிருக்காருன்னா அவா ஒத்துக்கு போகிறது இல்லை. ஆகவே இப்போ பெரியவாளை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. பகவான் எப்படி சிருஷ்டிச்சிருக்கார் மொத்தத்தையும், முன்னாடிலாம் வாட்டம் வச்சு கட்டுவா தெரியுமா? இப்போ அது ரொம்ப போயிடுது. இப்போ போடுறதுல அலம்பரத்துக்கே வழி இல்லை, எல்லாத்தையும் அப்படியே தொடச்சு தொலைச்சி புழிஞ்சுடுன்றாப்போ.
முன்னாடி ஜலத்தை நல்லா கொட்டி போறது தொடப்பத்தை வச்சிருந்தோம்னா வீசி தள்ளுவோம். இப்போ அது தள்ளுறதுக்கே வழி இல்லை, எங்கேயும் ஓட்டே இல்லை, எங்கேயான ஜலம் வெளியில் போனான்னா. அதனால் அப்படி நம்ம அதுக்கு குனியறதுக்கு முடியலையோ இல்லையோ, ஏன்னா அந்த துணியை நினைக்கணும், எடுத்து பிழியணும்னா முதுகு வலிக்கிறது. அதுக்கு பெரிய குச்சியை கையில் கொடுத்துட்டு அப்படியே இப்படி இப்படி பண்ணி பண்ணி கொண்டு கொட்டுவிடுறோம் இல்லையோ, அப்போ வாட்டமே இல்லாத படுத்து. பகவான் ஜகத்தை வாட்டம் வச்சு கட்டியிருக்கார். இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பழைய கோவில் எதுக்கு போனாலும் எங்கே பழ பெஞ்சதுனாலும் கோயிலுடைய புஷ்கரண்டியில் போய் ஜலம் விழுந்துடும். எவ்வளோ அது கிட்டத்தட்ட 56 ஏக்கர் அந்த கோயில். அந்த கோயில் முழுக்க எந்த மூலையில் மழை பெஞ்சதுனாலும் மொத்த தீர்த்தமும் சந்திர புஷ்கரணியில் வந்து விழுந்துடும். அப்படி தான் கோயில் கட்டப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் ஒரே நாளில் கட்டப்பட்ட கோயிலே இல்லை, அந்தந்த ராஜா வந்து வந்து நூற்றாண்டு தாண்டி தாண்டி கட்டியிருக்கார். ஆனால் ஒரே ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுவிட்டாலோ இல்லையோ. பகவான் பிரபஞ்சத்தை முழுக்கவே தன் பக்கம் வாட்டம் வச்சு தான் கட்டியிருக்கார். இந்த பிரபஞ்சத்தை முழுக்க அவர் எப்படி கட்டியிருக்காருனால், அதை கட்டினது தம் பக்கத்தில் வாட்டம். அதனால நாம் ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. இப்போ இல்லையே இல்லையேன்னா குறைச்சலான தேசம், குறைச்சலான காலம், குறைச்சலான சக்தி, இதுக்குள்ளேயே தான் மனிதன் வீணா போயிட போகிறான்னு நம்ம கலங்கவே கூடாது. இதை தாண்டி மனுஷன் நன்னா இருக்கிறதுக்கு தான் பிரம்மம் இத்தனையும் சிருஷ்டிச்சிருக்காரே தவிர, சின்னது சின்னதுன்னே பார்த்துருந்தோம்னா. ஏன்னா சின்னது கூடி கூடி பெருசாச்சுன்னு சொல்கிறது அறிவியல். பெரிய பிரம்மத்திடத்துலேருந்து சின்ன நாம் பிறந்தேன்னு சொல்கிறது தான் ஆன்மீகம். அதுலேயே மாறி போச்சு பாருங்கள். இப்போ என்ன சின்ன அணு சேர்றது, இந்த மாதிரி அணு சேர்ந்து சேர்ந்து பெருசாக இருக்குது, இருக்கட்டுமே, அது ஆன்மீகம் ஒத்துக்கு தான் போகிறது. ஆனால் இந்த அணுவும் பிரம்மத்திடத்துலேருந்து வந்தது சொல்லியோ. பிரம்மம்னாலே பிரகத்வாது பிரம்மணத்வாச்ச பிரம்மமித்த விதீயத்தே, பிரம்மம்னாலே பெரியதுன்னு அர்த்தம். அப்போ பெரியதுலேருந்து நாம் வந்திருக்கோம். எங்கெங்கேருந்தோ வந்தோம்லாம் காதில் கேள்விப்படுவே, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பயமாக இருக்கும். அது எல்லாத்தையும் கேட்டோம்னா நாம் ஏதோ கொஞ்சமான இப்போ ஒழுங்காக இருக்கலான்னு பார்த்தேன் சுவாமி, கடைசியில் அதுலேருந்து வந்ததுன்னு ஒரு சொல்கிறார். இப்போன்னா வரட்டுமே, அப்படி நம்ம ஹனுமாராக இருக்க பார்ப்போமே, சுக்ரீவனாக இருக்கலாமே, அணக்கட்டின எத்தனையோ குரங்குகளாக இருக்கலாமே. திருமணிஷாழ்வே குரங்கையாள் உகந்த வெந்தைன்னு பாடுறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருமணிஷாழ்வே குரங்கையாள் உகந்த வெந்தைன்னு பாடுறார். குரங்கை ஆளுகந்த வெந்தைனால் என்னமோ ராம அவதாரத்தாலே வானர ஜாதிக்கே பெருமை, ஆழ்வார்கள் அவதாரத்தால் பக்ஷி ஜாதிக்கு பெருமை, அதே ராம அவதாரத்தால் வானர ஜாதிக்கு பெருமை. அது இருக்கிறது தப்பில்லை. இப்போ அதுலேயும் ராம கைங்கிரத்தில் ஈடுபட்ட வானரமாக இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லாமல் அந்த கைங்கிரத்தையே மறந்து போய் ஏதோ குரங்குலேருந்து பிறந்தே நாம் தெரிஞ்சுக்க முடியுமா? அன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானி அவருக்கு இருக்கிற சக்தி பரிமித சக்தியை வச்சு கண்டுபிடிச்சார். ஆனால் சாஸ்திரம் அப்படி ஒத்துக்கலையே. பிரம்மத்திடத்திலிருந்து தான் பிரபஞ்சம் முழுக்க உயிர் உருவாயிருக்கே தவிர நாம் இப்படி உருவானதாகவும் சொல்லலை. அது சொல்கிற 2 லட்சம் வருஷம், 3 லட்சம் வருஷம், 7 லட்சம் வருஷத்தையும் அது ஒத்துக்காது. அனாதிகாலமாக ஆத்மாக்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம். ஆகவே பெரியதிலிருந்து நாம் வந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஆனந்தமாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னால் சாகசம் பண்ணி அடுத்தடுத்து சாதிக்கிறார் ஆனந்தமாக இருக்கார்னா அவர் துக்கப்பட போகிறார்னு அர்த்தம். சாதிச்சுட்டே இருந்தால் தான் ஆனந்தம்னால் ஜெகத்தில் நம்மால் அதை பண்ணவே முடியாது. இயற்கையில் வாழறதில் ஆனந்தம் கண்டுக்கணுமே தவிர சாதிச்சு தான் ஆனந்தம்னா அப்புறம் அவர் சாதிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுலையே துக்கப்பட்டுட்டே இருப்பார். அதனால் மேலே சாதிச்சுருக்க முடியாது. சாதிக்கிறது ஒத்தே ஒத்தர் தான், சித்த தர்மமான பகவான் தான் சாதிப்பார். அவர் சாதிக்கிறதுக்கு நான் கர்த்தாவாக இருக்க முடியாது, நான் கருவியாக கரணமாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு போகணும். அப்படின்னா தான் நான் ஆனந்தமாக இருக்க முடியுமே தவிர நான் தான் சாதிக்க போகிறேன் நான் தான் சாதிக்க போகிறேன்னா குழம்பு சாத்தம் தான் சாதிக்கணும். கடைசியில் அங்கே தான் போய் முடிஞ்சு போடணும். இலையை போட்டால் அதை ஒழுங்காக சாதிக்க மாட்டேவா? 100 பேரை உட்காத்தி வச்சுட்டு இங்கே இருக்குது அங்கே இருக்குது குழம்பு இல்லை கரிமுது இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காக குறைஞ்சிடும்போது சாதிக்கணுமோ இல்லையோ? அதை விட்டுட்டு வாழ்க்கையில் என்னத்தையோ சாதிக்க போகிறோம்னா சாதிக்க வேண்டியதெல்லாம் எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கா, அவர்கள் அதை சாதனையாக சொன்னதே கிடையாது. அவர்கள் சொன்னது அந்த பிரம்மம் பண்ணணும்னு எதை ஆசைப்பட்டதோ என்ன ஒரு கரணமாய் கருவியாய் உபயோகப்படுத்தி கொண்டது என்று தான் மகாச்சாரியர்கள் சொல்லியிருக்காளே தவிர தங்களை கர்த்தானவா ஒரு நாளுமே சொல்லிட்டு கிடையாதே. ஆக விட்டடத்துக்கு வருவோம். இந்த சின்ன சின்ன நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் இழந்துட்டோமேனு சொல்லவே வேண்டாம். இன்னும் நேரம் இருக்குது. 30 வயசுக்கு வரலையா 35க்கு வருவா, 35க்கு வரலையா 40. சுவாமி இப்படியே போய் 75 ஆயிடுத்துன்னா போட்டமே, அடுத்த ஜென்மத்தில் வருவா. என்ன அடுத்த ஜென்மத்தில் வருவான்னு சொல்கிறீரேன்னா இத்தனை ஜென்மமாக தாண்டித்தானே வந்திருக்கோம். நமக்கு அது பயம் இப்போ தெரியல, அதனால் ஓட்டின் இருக்கோம். எத்தனை பிறவிகளாக பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன், என்னை இத்தனை பிறவி தாண்டித்தானே வந்திருக்கோம், இதுக்குள்ளே ஒன்றாகிடாது. இப்போ நல்ல வேளை பகவான்கிறது தெரிஞ்சு போச்சு, அடையணுங்கிறது புரியறது, இன்னும் கொஞ்சம் அதில் ஈடுபாடும் ஆழ்ந்த கருத்தும் வரல, அவ்வளவுதானே. பிரம்மத்தை ஒத்துக்க தெரிஞ்சு போச்சு, சக்தின்னு புரிஞ்சு போச்சு, கிட்டக்க நெருங்கணும்னு தெரியறது. இந்த துளி ஞானம் இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துடுவோம்.
அது வீணா போகவே போகாது. அப்படித்தான் பிரம்மன் ஜெகத்தையே சிட்டிச்சு வச்சிருக்கார். அப்ப 23 வருஷம் வரைக்கும் அறிவியலுக்கு கொடுத்திருந்தாலும் அதற்கு பிற்பாடாவது 4-5 வருஷங்கள் கண்டிப்பா இந்த கல்வியை கற்கணும். ஏன் இந்த கல்வினால் பராகர்த்தத்தை பத்தி தாண்டி பிரத்யகர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுமே. ஒரு சிலதை சொல்றதை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்ற சொல்லு. இப்ப வித்யாஸ்தானங்கள்னு பார்த்தா சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், இந்த 6 அங்கங்கள். இதுக்கப்புறம் உபாங்கங்கள் இருக்கே அந்த 4, இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரம், அதான் மனு தர்மசாஸ்திரம், அதுக்கப்புறம் இதிகாச புராணம், தர்மசா, மீமாம்சா. மீமாம்சாங்கிறது பூஜ்ய விஷய விசாரம், பெரிய பெரிய விஷயங்களை பத்தி, கண்ணு கெட்டாத காது கெட்டாத விஷயங்களை பத்தி மேல 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 விசாரம் பண்ற முறை, அதைத்தான் மீமாம்சாங்கிறா. அதுக்கப்புறம் தர்க்க விஸ்தரகா, நாம் ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, அதை ஸ்தாபிக்கிறதுக்கு உண்டான ஒரு ரீதி, இப்படித்தான் வாதத்தை எடுத்து வைக்கணும் இல்லையா. எனக்கு ஒரு விஷயம் சாஸ்திரத்தை வச்சு நல்லா புரிஞ்சுட்டேன், இதுதான் தெரிஞ்சு போச்சு, அப்ப அதை மற்ற பேரிடத்துல ஸ்தாபிக்கணும் இல்லையோ, அதற்கு தான் தர்க்கசாஸ்திரம் பிரயோகப்படுறது. ரீதி, தர்க்கம், நியாயசாஸ்திரம்னு சொல்றோம். இன்னும் 4 இருக்கே, அர்த்தசாஸ்திரம், பொருளாதாரம், அதை பத்தியும் சொல்லியாச்சு. ஏன்னா உலகத்திலே ஒரு வழக்கம், அவர் நல்ல விஞ்ஞானி சுவாமி, ஆனா கணக்கு வழக்காக அவர்கிட்ட கொடுக்காதீங்க, அது அவருக்கு தெரியவே தெரியாது. பணப்பட்டுவாடெல்லாம் நீங்க வச்சுங்கோ, ஆராய்ச்சி அவர் பண்ணுவார். ஏன், அவர் தான் சிறந்த விஞ்ஞானியோ இல்லையோ. அப்ப பணப்பட்டுவாடாவும் பண்ண வேண்டியதுதான். என்னால் இப்ப வேதத்தை ஒருத்தர் கத்துனுட்டார்னால் இது இத்தனையுமே தொட்டுட போறாரு. அவர் ஒன்னே ஒண்ணுல மட்டும் வளரப்போறது இல்லை, என்ன அர்த்தசாஸ்திரம் பொருளாதாரத்தை படிச்சு விடுறார். தனுர்வேதம், துரோணாச்சாரியர் எப்பேற்பட்ட தனுஷாஸ்திர வித்வான். அப்ப தனுர்வேதம்ங்கிறது தான் சண்டே, என்னென்ன ஆயுதங்கள் பண்ணணுமோ, வைமானிக சாஸ்திரம்னு இருக்கு, புஷ்பக விமானத்தை வைமானிக சாஸ்திரத்தை வச்சுன்னு தான் பண்றா, அது தனுர்வேதம். ஆயுர்வேதம், மருத்துவம். நமக்கு எப்படி இந்த சரீரத்தை பகவான் கொடுத்துருக்காருன்னா, சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம், இது தர்மத்தை செய்யறதுக்கு சாதனம் இல்லையோ. உடம்ப பார்க்கச்சே நம்மளுக்கு ஒரு புத்தி வரணும், இன்னொரு புத்தி வரக்கூடாது. இதை பார்க்கறச்சவே நன்னா உபகாரம் பண்றது, எனக்கு உதவுறதுங்கிற புத்தி வரணும். இந்த உடம்பு எனக்கு எப்படி தெரியுமா உதவுறது, இது ஒரு மிருக உடம்பா இருந்து பறவை உடம்பா இருந்தா நான் எங்க உட்காந்து கேட்டு இருக்க போறேன், நான் எங்க கோலுக்கு போக போறேன், முடியாது இல்லையா. அப்படி இல்லாமல் மனித உடம்பா இருக்கிறதுனால நான் கோலுக்கு போக முடியறதே, பக்தி பண்ண முடியறதே, நான் பகவான் அடைய முடியறதே, தேவல நல்ல வேலை இது எனக்கு உபகாரம் பண்றது. என்ன இந்த உடம்புல உபகாரகம்ங்கிற புத்தி வரணும், இதைத்தான் உபகாரகத்துவ புத்திங்கிற. உபகாரம் நினைக்கிறத விட்டுட்டு போக்யதா புத்தி வந்துடுது. அப்படின்னு இந்த உடம்ப அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஒருத்தர் உதவுறாருன்னா உதவரளவுக்கு மதிப்பு கொடுக்கணுமே தவிர அவரோடய கொடுத்தனம் பண்ண முடியுமாண்ணா. சாரீரத்தை இருந்தால் தான் நாம் தர்மங்களே செய்ய முடியும். அதனால தான் சரக்க சம்ஹிதை, சரக்கர்லாம் எழுதுறாரு. ஏன்னம்மா ராமாயணத்திலே கூட தூர்ப்பனக்கே தன் உடம்ப மாத்திருந்தாங்கிறா, மாத்து காது மூக்க அறுந்து போச்சு, அதுக்கப்புறம் அவள் காதை மூக்கி என்ன பண்ணியிருப்போம், யாரான அதை பிரித்து பார்த்திடும். சுவாமி ராமாயணத்தில் சூர்ப்பனகை வந்தா லக்ஷ்மணன் காது மூக்கு அறுத்தாரு, அதற்கப்புறம் அவ காது மூக்கு என்னாச்சு, எங்கெங்கயோ கதையை முடிச்சுடுறோம், பட்டாபிஷேகம் ஆயிடுறது, லவகுஷாள் பிறந்தா ராமனே பரப்பிட்டு மோட்சத்துக்கு போயாச்சு. போன பிற்பாடு சூர்ப்பனகை காது மூக்குன்னு ஒரு குழந்தை கதை கட்டு தான் வந்து கேட்டுரும், நீர் எல்லாத்தையும் சொல்லியிருந்தீர சுவாமி, கடைசியில் அந்த காது மூக்கு என்னாச்சுன்னா நம்ம தவிக்க வேண்டியதான். வால்மீகி அதை எழுதவே இல்லைப்பா, அதனால எனக்கு அந்த காது மூக்கை பத்தி தெரியாதுன்னு இருக்கலாம். அன்னைக்கு இருந்த சாஸ்திரம் ஆயுர்வேதத்தின்படி காது மூக்க ஒட்ட வச்சிருக்கலாம், எனக்கு இருக்கு ஆயுர்வேத சாஸ்திரத்திலே. அப்ப அர்த்தசாஸ்திரம் தனுர்வேதம், ஆயுர்வேதம், காந்தர்வ சாஸ்திரம் தான் கானசாஸ்திரம், சங்கீதம் முழுக்க காந்தர்வ வேதம். ஆக மொத்தம் 18 வித்யாஸ்தானங்கள். இப்ப எது இல்லை வேதத்துக்குள்ளே, அனைத்தையும் தன்னுக்குள்ள அடக்கின்னு இருக்கோ இல்லையோ. அப்ப இதை வாசிச்சா நம்ம முழுமையான வளர்ச்சி பெற போறோமா, இல்ல விஞ்ஞானத்தோட நிறுத்திட்டோம்னா முழு வளர்ச்சி நமக்கு கிடைக்குமா, பல கேள்விகளுக்கு விட தெரியாதே படுமே. அதனாலதான் அவசியம் படிக்கணும், படிக்கணும். இந்த சனாதன தர்மத்தினுடைய பெருமை நமக்கும் புரிஞ்சு இதை சேர்ந்திருக்கிற அனைவருக்கும் புரியணும்னால் நம்ம வெறும் வேதம் வேதம்னு சொல்லக்கூடாது, வேதத்தினுடைய அங்கங்கள் உபாங்கங்களோட சேர்த்து படிங்கன்னு சொன்னா தான் ஓ இது அனைத்தையும் அரவணைச்சுருக்கு போல் இருக்கு அப்படிங்கறது ஏத்துக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னொரு பெருமை வேதத்துக்கு என்ன தெரியுமா, என்ன விஞ்ஞானிகள்னு பேசச்சேவே ஒரு மாதிரியான சந்தேகம். என்ன சந்தேகம்னா, விஞ்ஞானிகள் உண்மையா பேசுவா, தர்க்க ரீதியா பேசுவா, எல்லாம் சோதனைச்சாலையில வச்சு கண்டுபிடிச்ச மட்டும்தான் சொல்லுவார்கள். ஆனா அந்த மாதிரி வேதம் இல்லை. ஒரு விஞ்ஞானி தான் சொன்னத்தை சரி நிரூபிக்கணும்னால், ஒரு நீதிபதி நிரூபிக்கணும்னால், ஒரு நீதிபதியே கூட எனக்கு அந்த மாதிரி தோணித்து சுவாமி அதனால நான் பண்ணேன், என்னுடைய அனாதிகால கர்மா அதனால நான் அடிச்சுட்டேன் என்றா கண்டிப்பா நீதிபதி ஒத்துக்க மாட்டார், ஒத்துக்கவும் கூடாது.
என்ன அவர் வந்து என்னுடைய கர்மா அது பிடிச்சி ஆட்டித்து பகவான் பிடிச்சி கழுத்தில் தள்ளினார், அதனால தான் ஓங்கி அவர் அரைஞ்சேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னால் நீதிபதி ஒத்துக்கலாமா? அப்போ நீதிபதியாலேயும் அதை ஒத்துக்க முடியாது. விஞ்ஞானிகள் பேய் பிசாசினா ஒத்துக்க மாட்டான், அதை பற்றி பேசினால் அதில் என்ன பத்தாம் பேசியிருத்தானோ மூட நம்பிக்கை என்ன சொல்லிடுவா. ஆனால் வேதத்துக்கு பெரும் பாருங்க, அப்போ விஞ்ஞானத்திலேயோ ஒரு நீதியிலேயோ ஒரு மருத்துவத்திலேயோ இதுக்கு மேலே இதனால் இது நடந்திருக்கும். பல பேர் இன்ன உடம்பு இந்த வியாதியில் தவிக்கிறோம், கர்ம சுவாமி வேறு என்ன பண்ண முடியும், இப்போ என்ன இவருக்கு இந்த புற்றுநோய் வந்திருக்குன்னுவா. இவருக்கு மோர் சாதம் தவிர ஒன்றுமே அவர் வாழ்க்கையில் சாப்பிட்டதே கிடையாது சுவாமி. அவருக்கு போய் வந்திருக்கேன்னா வைத்தியர் போய் கேட்பாருங்க, தெரியாது அவருக்கு வந்திருக்கு. ஒருவேளை கர்மமாக இருக்குமோன்னா, இல்லை நான் இந்த நாற்காலியில் உட்காந்துதை சொல்லக்கூடாது, வேணும்னா என்னுடைய அறையிலேருந்து வெளியில் வந்து சொல்கிறேன், ஆனால் இந்த வெள்ளையை போட்டுன்னு நான் சொல்லக்கூடாது. என்ன அவர் சொல்கிறாரோ இல்லையோ, என்ன அவரால் அதை ஏற்றுக்கிறதுக்கு முடியாது, மனசு ஏற்றுக்கிறது வைத்தியருங்கிறவருடைய மனசு ஏற்றுக்கிறது, ஆனால் அவர் படித்த படிப்பு ஏற்றுக்கலையோ இல்லையோ. வேதத்துக்கு பெருமை, வைத்தியத்தையும் ஏற்றுக்கும், நீதியும் ஏற்றுக்கும், பொருளாதாரத்தையும் ஏற்றுக்கும், கர்மத்தையும் ஏற்றுக்கும், பூதம் பிசாசியும் ஏற்றுக்கும், அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பதில் சொல்லும். அப்போ அதை நான் படிக்கணுமா வேண்டாமா? ஒன்றே ஒன்றை மட்டும், நான் சொல்கிறது மட்டும் சரி, மற்றதை பற்றி எனக்கு தெரியாது, அதை நான் ஒத்துக்கூட மாட்டேன், என்ன சொல்கிற சாஸ்திரத்தோடு நிறுத்தி விடலாமா, அல்லது அனைத்தையும் நான் பதில் சொல்கிறேனே என்று சொல்கிற இடத்துல நாம் போய் நிற்க வேண்டுமா? அதுதான் இதோட நிறுத்திட முடியாது, மேலே படிக்கணும் படிக்கணும்னு நம் முன்னோர்கள்லாம் சொல்லுகிறார்கள். ஆக ஒரு சிலத்தோடு நிறுத்திடக்கூடாது, அனைத்தையும் சேர்த்து படிக்கணும்னு ஒன்று. அறிவியல் நன்னா முன்னேறி இருக்குப்போ, அதனால் நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன லாபம்னு வேணும்னு கேட்குறேன், திரும்ப கேட்குறேன், அறிவியல் முன்னேற்றத்தால் நமக்கு என்ன லாபம்? என்ன சுவாமி இப்படி சொல்கிறீர்? இப்போ நீர் பேசின்னு இருக்கிறத முதல்ல பாருங்க, இது இல்லைன்னா முதல் ரெண்டு வரிக்கு மேலே ஒத்திருக்கும் காதே கேட்டிருக்கா தெரியுமா? அறிவியல் முன்னேற்றத்தால் என்ன லாபம்னு கேட்டீரே. இப்போ நீர் வந்தீரே, உம்ம வீட்டிலேருந்து ஒழுங்காக நடந்து வந்திருந்தா நீர் 5 மணி கிளம்பிதானே இங்கே வந்திருக்கணும். ரொம்ப நன்னா கொண்டு நிறுத்தினா புஷ்பக விமான மாட்டம் 20 நிமிஷத்தில் கொண்டு விடலை அப்படின்னா பாரு, அறிவியல் முன்னேற்றத்தினதான ஏற்பட்டது. இப்போ எல்லோரும் உட்காண்டிருக்கோம், அன்னைக்காக இருந்தால் முட்டி வலிச்சுன்னு கீழே உட்காண்டிருக்கணும் சுவாமி. பாருங்க எல்லாரும் என்னமா நாற்காலி போட்டு உட்காந்துருக்கோம், அறிவியல் முன்னேற்றத்தான் அது ஏற்பட்டது. இப்போ பிடிச்சுட்டே இருக்காளோ இல்லையோ, அது வலிச்சு அடிக்கிறது, உங்கள் முகம்லாம் தெரியுது இப்போ எனக்கு. இப்போ அவர் திடீர் நிறுத்திட போகிறார், நிறுத்தினோடனே உங்கள் முகம் தெரியாது, நீங்கள் சிரிக்கிறீரா அழகிலா, சொன்னது பிடிக்கிறதா பிடிக்கலையா எதுவும் தெரிய போகிறது இல்லை. அப்போ இதெல்லாம் இருக்கிறதுக்கு அந்த வெளிச்சம் போட்டால் தானே தெரியுது. இப்போ எல்லாத்த விட இந்த சித்திர மாதத்தில் இத்தனை பேர் இங்கே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கே, குழு குழுன்னு இருக்கோ இல்லையோ உள்ள, இப்போ அது அவர்கள் கொடுத்தது தானே. என்ன ஒன்னொன்னு முன்னேற்றம் முன்னேற்றம்னு பார்க்கலாம், உண்மை இந்த முன்னேற்றங்கள் இருக்கின்றன, ஆனால் இந்த ஊரோரி முன்னேற்றமும் சரீர சுகத்தை ஏற்படுத்துகிற முன்னேற்றமே தவிர ஆத்ம சுகத்துக்கு இந்த ஒரு முன்னேற்றமும் பயன்படாது. சரீர சுகம் ரொம்ப நல்லா இருக்கும், இருக்கும்னா சரீர சுகத்துக்காக இருக்கிற கண்டுபிடிக்கல ஒரு ஆபத்து இருக்கு, ஏதோ இயற்கையை நாம் தீங்கு செய்தே தான் இந்த சுகத்தை பண்ணிட்டாகணும், வேற வழியே கிடையாது. இத்தனை நாளை நான் சொன்ன ஓரொரு சுகத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, ஏதோ ஒரு விதத்தில் இயற்கையை நாம் தீங்கு செஞ்சாகணும், அதுக்கு தீமை இந்த குழு குழு இருக்கணும்னா மேலே ஏதோ காற்று போயிட்டே இருக்கான், போயிட்டு இருக்கிறதுனால பெரிய ஆகாசத்தில் ஓட்டையே விழுந்துருத்தாமே எங்கேயோ, அந்த ஓட்டை மூலமாக தேவர்கள்லாம் இறங்கி வரப்போறாலாம் தெரியாது எனக்கு. இப்போ ஆக மொத்தத்தில் ஓட்டையே போட்டு வச்சுருக்கோம்னால் இது நாம் எல்லாம் பண்ண விடுறது. இந்த புஷ்பக விமான மாட்டம் வண்டி கொண்டு விட்டுதே, அது விடுறது போக எவ்வளவு ஆகாசம் முழுக்க நிரம்பி. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கரூர் ஈரோட்டிலே இந்த மழை இல்லையோ இல்லையோ, இந்த வருஷம் சரியா இல்லைங்கிறதுனால அவள் பூமியில் தொலைக்கிணறு போடணுங்கிறதுக்காக தோண்டியிருக்கா. காவேரி ஓடுற இடம், அமராவதி ஓடுற இடம், கடைசியில் உள்ள 12வது அடியிலேருந்து சாயத்தண்ணீர் வந்தது, அதான் இப்போ வந்திருக்கு. தண்ணீருக்கு வழி கிடையாது இப்போ அந்த ஊரில், ஏது பண்ணுறது என்ன பண்ண போகிறோன்னு தவிச்சுருக்கா. ஆக நாம் ஏதேதோ சரீர முன்னேற்றம் காண்றோம் காண்றோம்னு சொல்ல போக, இயற்கை இவ்வளவு தூரம் கெடுத்துன்னா சரீர முன்னேற்றத்தை கொண்டு இருக்கும், இதே ஆத்ம பரமாத்ம முன்னேற்றத்தில் யாருக்கான ஏதான தீங்கு உண்டா, ஏதான இயற்கையை நம்ம கட்டம் கொடுக்கணுமா, ஒன்றுமே தேவை கிடையாது. அப்போ இந்த 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 முன்னேற்றம்லாம் வேண்டான்னு சொல்கிறீரண்ணா, நிச்சயமாக வேண்டாம். நீர் அனுபவிச்சுட்டே சொல்கிறீரேன்னா, நான் இப்போ அனுபவிக்கிறதுக்காக சொல்லலை, இப்போ இந்த இடத்துல நீங்கள் நிறுத்தினா தான் நான் உபன்யாசம் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? கடைசியில் உட்கார ஒருத்தர் இருக்கவே மாட்டாளே, நீங்கள் இந்த குழு குழு வசையை நிறுத்திங்கோ அப்போ தான் நான் உபன்யாசம் பண்ணுவேன்னா சொல்லலாம். அப்போ இது இல்லாத பண்ண முடியுமா? அப்படின்னா ரெண்டு வரி தானே சுவாமி கேட்க முடியும், யாருக்கும் கேட்காதே. என்ன பக்கத்தில் உட்காந்து கேட்டு போகிறா, பக்கத்தில் கேட்டால் 40 பேர் தானே கேட்பான்னா, கேட்டவா 400 பேருக்கு சொல்லிட்டு போகிறா, ஒருத்தர் தான் 400 பேர் சொன்னாரான்னா, இன்றைக்கான நம்ம 1000 பேருக்கு சொல்லிட்டுருக்கோம், அன்றைக்கி இருந்து ஆச்சாரியர்கள்லாம் லட்சக்கணக்கில் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தா. ஆஹ் அப்படி இருக்கிறச்சே இந்த முன்னேற்றம் சரீர முன்னேற்றமாக இருக்குமே தவிர ஆத்ம முன்னேற்றமாக இருக்காது. சரீர முன்னேற்றம்னாலே நாம் யாருக்கோ தீங்கு செய்து தான் இந்த சரீரத்தை சொகுசாக வச்சுருந்தாகணும், ஆனால் வேதம் என்ன சொல்ல போகிறதோ அதில் யாருக்கும் தீங்கே கிடையாது.
ஆனந்தமா இருக்கலாம். எந்த ஜீவராசியும் துன்பப்படுத்தவே படுத்தாது. அதான் வேதத்துக்கு பெருமை. இன்னொன்று ஆத்ம சுகம்னு பார்த்துட்டா அந்த சுகத்தை கொடுக்கறதுக்கு வேற யாரோடன்னு சண்டை வருமா பாருங்க. சரீர சுகம்னாலே யாரையான ஒருத்தரை துவேஷிச்சாகணும், யாரையான ஒருத்தரை விரும்பி ஆகணும். என் காரியம் நடக்கணும்னா ஒருத்தர் பின்னாடி நான் போகணும். என் காரியத்தை யார் தடுக்கிறாரோ அவரை நான் வெட்டி தான் ஆகணும், அவரை நான் சரிப்படுத்தி தான் ஆகணும், அவரோட நான் முகத்தை முடிச்சுன்னு தான் ஆகணும். ஆனால் ஆத்ம சுகத்தில் போட்டியே கிடையாது. எப்போதும் எப்போதும் அனுபவிச்சுட்டு இருக்கலாம், ஆனந்தப்பட்டே இருந்துட்டு இருக்க போகிறோம் இல்லையோ. அப்போ ஏதோ ஒன்றுக்கு தீங்கிழைத்து செய்யப்படுற சரீர சுகத்துக்கு மட்டும் ஏற்படுத்தியிருக்க அறிவியல். ஆனால் தீங்கே இழைக்காமல் ஆத்ம சுகத்தை பற்றி இது பேசியிருக்கு. மற்றொன்று ஆனந்தம்னு சொல்கிறோம், உடம்பு சுகம்னு சொல்கிறோமே, சுகத்துக்கு வேண்டிய ஆனந்தக்கிறது படுறதுக்கு வேண்டிய உபகரணங்கள், கண்டுபிடிப்புகள், சாமக்ரிகள், இது எல்லாத்தையும் அறிவியல் கண்டுபிடிக்கும். ஆனால் இதே குழுகுழு வசதிக்குள்ளே இப்போ உட்காந்து அழுதுன்னு இருக்கவா பல பேரை நான் காட்டுமா? இந்த குழுகுழு பேருக்கு எத்தனையோ பேர் எத்தனை மன அழுத்தத்தில் உட்காந்து இது பார்த்துட்டு இது இது இருந்து என்ன லாபம்? இப்போ இவ்வளவு சம்பாதிச்சேன், இவ்வளவு பளபளான்னு வீடு கட்டி வச்சேன், எல்லா வசதியும் பண்ணி வச்சேன், ஆனால் அதை அனுபவிக்க முடியல சுவாமி, ஏதோ மன அழுத்தம் போட்டு சமப்படுறது என்று இவர் சொல்லிட்டுருக்கார். ஆனால் எங்கோ ஒன்றுமில்லாத குகைக்குள்ளே ஹிமாச்சலத்தில் ஒரு ரிஷி உட்காண்டு அத்தனை அப்படியே சில்லிட்டு போகிற குளிருக்குள்ளே ஆனந்தமாக பத்ரி விஷால அனுபவிச்சுருக்கின்றார். அப்போ அறிவியல் ஆனந்தப்படுவதற்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும், ஆனால் ஆனந்தப்பட வைக்க முடியாது. ஆனால் ஆத்மா பரமாத்மா சரித்திரத்துக்கு வந்தால் பரமாத்மா ஆனந்தப்பட வைக்கிறாரோ இல்லையோ. ஏஷ ஹேவானந்த யாதி யதாக்கியை வைஷ ஏதஸ்மின் அதிர்ஷ்யேன் ஆத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததேன் அதசோ பயங்கதோ பவதி யதாக்கே வைஷ ஏதஸ்மின் உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி என்று உபனிஷத் சொல்றது. அப்போ பகவான் தான் அவன் கோஹ்யேவான்யாத்க பிராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் ஏஷ ஹேவானந்த யாதி ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். பிரம்மமே ஆனந்தமாக இருக்கிறபடியால் அவர் எனக்கு ஆனந்தத்தையே கொடுத்துடுறார். ஆனந்தத்துக்குண்டான கருவிகளை கொடுத்துட்டு அவர் விடலை, ஆனந்தத்தையே கொடுக்குறார். அப்போ அந்த படி போகணும் இல்லையா? ஆனந்தத்துக்குண்டான கருவி கொடுக்குற படிப்பை நல்லா படிச்சுடுறோம், ஆனந்தத்துக்கு சூழ்நிலை கொடுக்குற படிப்பை படிக்கிறோம், ஆனால் ஆனந்தத்தையே கொடுக்குறவரை பற்றி. இன்னொன்று ஆனந்த படப்போகிறது யார் பாருங்க? இப்போ முதல்ல ஒன்று சொன்னேன், சரீர சுகத்துக்கு வேண்டியதை கண்டுபிடிச்சிட்டா ஆத்ம சுகத்துக்கு நம்ம ஈடுபடணும், மேலே படிக்கணும். அடுத்தது ஆனந்தப்படுறதுக்குண்டான சூழ்நிலையை அறிவியல் ஏற்படுத்தி கொடுத்துடுறது, ஆனால் ஆனந்தத்தையே பகவான் கொடுக்குறார். இன்னொன்று யாருக்கு ஆனந்தம்? ஆத்மாவுக்கு ஆனந்தம். ஆத்மாவை தான் ஆனந்தப்பட முடியும். இப்போ குடுகுழு வசதியோடு இங்கே நம்ம உட்காண்டிருக்கிறச்சே, நாம் கொஞ்சம் எழுந்துபடுவோம். நாம் எழுந்துபடுவோம்னு என்ன சொல்கிறேன்னா, உடம்போட இல்லை, நம்மளுடைய உடம்பு இங்கே விட்டுணும், விட்டுட்டு நாம் படுவோம். எப்போ போவோம் நமக்கு தெரியுமே, எப்போ சரீரத்தை விட்டுட்டு நாம் புறப்பட்டு போகிறோங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அப்போ அந்த சரீரத்தை விட்டுட்டு வெளியில் போடுவோம். போன உடனே என் சரீரம் குழுகுழுன்னு நல்லா இருக்கு சார் அப்படின்னு எந்த ஆத்மாவான்னு சொல்ல போகிறதா? இப்போ அந்த ஆத்மா சரீரத்துக்குள்ளே இருந்தால் தான் அந்த குழுகுழு அதை அனுபவிக்க முடியுமே தவிர, சரீரத்தை கழட்டி வச்சிடும் நீர் வெளியில் வந்துடும் நாள் சாமி அது நில வேற, அப்புறம் அதுக்கு சரீரம்னு பேர் ஞாபகம் வச்சுக்கணும்னு விடுவா.